हाय फ्रेंड्स हाय स्टूडेंट्स எல்லாரும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டாபிக் வந்து JVM JRE JDK. இதுதான் வந்து முக்கியமான டாபிக்ஸ் ஜாவால இருக்குது. நம்ம ஜாவா ஃபிரண்ட் எண்ட்ல கோட் ரன் பண்றோம், பேக் எண்ட்ல என்னென்ன அந்த மாதிரி பாதஸ்லாம் நடக்குது, என்ன வேலை நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால இந்த டாபிக் ரொம்ப 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 முக்கியம். இந்த JVM அப்படின்னா பாத்தீங்கன்னா ஜாவா விர்ச்சுவல் மெஷின்ஸ். இது மெயின் டாஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் கன்வெர்ட்ஸ் பைட் கோட் டு மெஷின் கோட். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம், நம்ம ஜாவா கோட் எழுதுறோம், அது கம்பைல் பண்ணும் போது அந்த கம்பைலர் வந்து ஜாவா கோட பைட் கோட கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அந்த பைட் கோட கன்வெர்ட் பண்ணத JVM வந்து மிஷின் கோட கன்வெர்ட் பண்ணி அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு கிளாஸ் ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து பிசிக்கலா எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது, அதனாலதான் சொல்றாங்க இந்த விர்ச்சுவல் மிஷின். விர்ச்சுவல் மிஷின்னா பிகாஸ் இட் டஸ் நாட் பிசிக்கலி எக்ஸிஸ்ட் சொல்லுவாங்க. இந்த JVM ஓட ஃபங்க்ஷன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்ஷன், செக்யூரிட்டி அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட். இந்த கார்பேஜ் கலெக்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வர வீடியோல பார்ப்போம். ஷார்ட்டா டிஸ்கிரைப் பண்றேன். ஒரு ஒரு கிளாஸுக்கு கிரியேட் பண்ணும் போது அதோட டேட்டா மெம்பர்ஸ் வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் கால் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து கால் பண்ணும்போது எதெல்லாம் ரெஃபரன்ஸ் இல்லையோ அதை வந்து கார்பேஜ் கலெக்ஷன்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பண்ணி ஸ்பேஸ் ஆக்குபை பண்றத கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி செக்யூரா இருக்கிறதுக்கு எந்த ஒரு கோடு செக்யூரா இருக்கிறதுக்கு JVM யூஸ் ஆகுது. அது மெமரி மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கும் JVM முக்காவாசி யூஸ் ஆகுது. நம்ம இதெல்லாம் வந்து என்டர்பிரைஸ் லெவல்ல அவங்க வந்து ஓகேங்களா. அதுக்கப்புறம் இல்ல இட் ஆல்சோ ரன்ஸ் தோஸ் ப்ரோக்ராம் விச் ஆர் ரிட்டன் இன் அதர் லாங்குவேஜஸ் அண்ட் கம்பைல் டு ஜாவா பைட் கோட். அது மட்டும் இல்லாம அதர் லாங்குவேஜஸ் சி சி பிளஸ் பிளஸ் இந்த சி ஷார்ப்ல எழுதின லாங்குவேஜ் அந்த கோடிங்க கூட ஜாவா விர்ச்சுவல் இந்த மிஷின் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அதை வந்து ஜாவா பைட் கோட கன்வெர்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். அது வந்து தனி திறமை வாய்ந்தது, அதனால வந்து இட் இஸ் டிபெண்ட். ஓகே, ஜாவா பர்ஃபார்ம்ஸ் த சில டாஸ்க் இருக்கு. என்னென்ன டாஸ்க் பார்த்தீங்கன்னா இட் லோட்ஸ் த கோட், தி வெரிஃபைஸ் த கோட் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் த கோட். இதெல்லாம் வந்து JVM ஓட வேலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா JRE. இந்த JRE என்ன பார்த்தீங்கன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இட் இஸ் யூஸ் டு பர்ஃபார்ம் ப்ரொவைட் த ரன் டைம் என்விரான்மெண்ட் அட் இஸ் த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் ஆஃப் JVM. இதில் வந்து JRE-ல சில லைப்ரரிஸ்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் சில ஃபைல்ஸ்லாம் இருக்கும். JVM அதை யூஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொண்டு கொடுக்கறதுக்கு ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் இட் ஃபிசிக்கலி எக்ஸிஸ்ட். JVM என்ன, இட் டஸ் நாட் ஃபிசிக்கலி எக்ஸிஸ்ட் பட் JRE இட் இஸ் ஃபிசிக்கலி எக்ஸிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட், அதாவது JDKன்னு சொல்லுவோம். இட் இஸ் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணால் ஜாவா அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கும் ஆப்லெட்ஸுக்கும் டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த JDK ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஃபிசிக்கலாக எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். இந்த JDKக்குள்ளே என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம JRE இருக்கும், அது இல்லாமல் டெவலப்மெண்ட் நம்ம டெவலப்மெண்ட் டூல்ஸும் இருக்கும் இந்த JDKக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் இது ஆரக்கல்ஸ் வந்து சில பிளாட்ஃபார்ம்ஸ் விட்டுருக்காங்க JDK வெர்ஷன்ஸில். என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன் ஜாவா பிளாட்ஃபார்ம், என்டர்பிரைஸ் எடிஷன் ஜாவா பிளாட்ஃபார்ம், மைக்ரோ எடிஷன் ஜாவா பிளாட்ஃபார்ம். பெஸ்ட் ஆஃபா இந்த எந்த பிளாட்ஃபார்ம் நம்ம யூஸ் பண்ணி ரன் பண்ணாலும் ரன் பண்ண முடியும், ஆனால் அது ஃபீச்சர்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இந்த JDKக்குள்ளே என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா JVM இருக்கும், அந்த இன்டர்பிரிட்டர் இன்டர்பிரிட்டர் ஆர் லோடர் சொல்லுவாங்க அதுவும் இருக்கும். அது ஜாவான்னு மென்ஷன் பண்ணுவோம். ஏ கம்பைலர் இருக்கும், ஏ கம்பைலர் ஜாவா சி. அதுக்கப்புறம் ஜார் ஃபைல் அண்ட் ஆர்கேவர், ஆர்கேவர் தான் ஜார் ஃபைல் சொல்லுவோம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ஜென்ரேட்டர் ஜாவா டாக் எக்ஸெட்ரா. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஒரு கம்பைல்டு பேக்கேஜாக நம்ம ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டுக்கு கொடுக்குது. இந்த ஜாவா டெவலப்மெண்ட் கிட்டோட வெர்ஷனை தான் நம்ம வந்து ஜாவா வெர்ஷனை சொல் டினோட் பண்ணுறோம். ஓகேங்களா, தேங்க்யூ.